தெய்வீகம் நேயர்களே, இன்னைக்கு பெண்கள் சாய்ஸ்ல பாத்தீங்கன்னா பெயிண்டிங் ஒன்று சொல்லி கொடுக்க போறேன். அது தேவையானது பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ், நமக்கு தேவையான சைஸ் கட் பண்ணிக்கலாம். இதுக்கு நமக்கு தேவையான டிசைனு, இப்போ நான் ஒரு பொண்ணு எடுத்திருக்கேன், என்ன நேச்சர் டிசைன்லேருந்து எந்த டிசைன் வேணாலும் நம்ம போடலாம். அதே மாதிரி ஃபாயில் ஷீட்டு, பிளாக் கலர் பெர்மனன்ட் மார்க்கரு, பிளாக் கலர் அக்ரலிக் கலர்ஸு, ப்ரெஷ்ஷு எப்படி செய்யறதுன்னு சொல்லி காட்டுறேன். இப்போ இந்த கிளாஸுக்கு பின்னாடி இந்த டிசைனை வச்சுக்கோங்க. இதுல என்னென்ன டிசைன்ஸ் இருக்கோ அதை அப்படியே நம்ம இப்போ வரைய போறோம். இது பெர்மனன்ட் மார்க்கருங்கிறதால அவ்வளவு சீக்கிரம் ஒண்ணுமே ஆகவே ஆகாது. பெயிண்டிங் எஃபெக்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். இது ஃபுல்லா அவுட்லைன் கொடுக்க போறோம். எல்லாமே டீட்டெயிலா அங்க என்னென்ன டிசைன் இருக்கோ அதுல எல்லாத்துக்குமே நம்ம இந்த பென்னை வச்சு வரைய போறோம். அதாவது பெர்மனன்ட் மார்க்கரை யூஸ் பண்ணி வரைய போறோம். டிசைனை வச்சுதான் வரையணும்னு இல்ல, ஃப்ரீ ஹேண்டாவும் வரையலாம்னு சொன்னேன். அதே மாதிரி குழந்தைங்க கையில கூட கொடுக்கலாம், ரொம்ப ஈஸியா அவங்க பண்ண முடியும். நம்ம பக்கத்துல உட்காந்து கைட் பண்ணா போதும் பசங்களுக்கு. இப்ப இருக்க பசங்க எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா செய்யறாங்க. ஸ்கூல் தொடங்கிட்டதால சாட்டர்டே சண்டேஸ்ல அந்த மாதிரி எல்லாம் நம்ம இந்த வொர்க் எல்லாம் அவங்க கொடுக்கலாம். இப்ப கலைஞ்சிரும் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப ஈஸியா அதுல அந்த டிசைன் நமக்கு எப்படி கிளாஸ்ல தெரியுதோ அதை அப்படியே நம்ம வரைஞ்சுக்கிட்டே இருக்கோம். இதுக்கு வந்து ட்ரைங் டைமும் கிடையாது, உடனேவும் ட்ரை ஆயிடும் இந்த பென்னு. இதே மாதிரி ஃபுல்லா போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா, இப்ப இந்த இடத்துல நான் ஃபுல்லா வரைஞ்சிட்டேன். இதே மாதிரியே ஃபுல்லா வரைஞ்சதுக்கு அப்புறமா ப்ரஷ் எடுத்து இந்த எக்ஸ்டெண்டட் பார்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பிளாக்கால ஃபில் பண்ண போறேன். அதாவது இந்த டிசைன்ல இருக்க ஒயிட்டை மட்டும் அப்படியே விட்டுட்டு வெளியில ஃபுல்லாவே பிளாக் ஆக போறோம். அதே மாதிரி கிளாஸ்ல யூஸ் பண்ணும்போது எப்படி பண்ணணும்னா, இதை இப்படி இழுக்க கூடாது. டேப்பர் மெத்தட், அதாவது இப்படி ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி இப்படி எடுத்தா போறோம். ஃபேப்ரிக்ல எல்லாம் பண்ற மாதிரி வலிச்சீங்கன்னா டிரான்ஸ்பரண்டா அது தெரியும். இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும். அதே மாதிரி பெயிண்டிங் எப்பவுமே மேலிருந்து தான் கீழே வரணும். கீழே பண்ணிட்டு மேல போய் பண்ணக்கூடாது. மேல பண்ணாதான் நமக்கு அந்த கையை வந்து ப்ரெஷர் கொடுக்கும் போது கையில தான் ஆகாது. இந்த மாதிரி ஃபுல்லாவே பண்ணிடணும். இப்ப பாத்தீங்கன்னா இதை நான் கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து இந்த சில்வர் காயின், இப்ப இந்த டிசைன் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கூட சும்மா கையில கிழிச்சாலே வரும். இத பிளெயினா வைக்காம கிரஷ் பண்ணிட்டு இது ரிமூவ் பண்ணாலே வந்துடும். கிழிஞ்சா கூட அதை நம்ம மேல டேப்பரா வச்சுக்கலாம், ஒன்றும் ஆகாது. இங்க பாருங்க, இந்த மாதிரி கிரஷ் டைப்ல வரும். கம்ப்ளீட் பண்ணது வச்சிருக்கேன் பாருங்க. கிரஷ் பண்ண ஃபாயில பின்னாடி வச்சிருக்கேன். பெர்மனன்ட் மார்க்கர்ல அவுட்லைன் போட்டிருக்கேன். பேக்ல வந்து டேப்பர் மெத்தட்ல கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சீக்கிரம் ட்ரை ஆயிடும். பேக்ரவுண்ட்ல இருக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் லேட் ஆகும் ட்ரை ஆகிறதுக்கு. ஒரு ஒன் டே கொடுத்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்டும் ட்ரை ஆயிடும். அதுக்கப்புறமா இந்த சில்வர் ஃபாயில வச்சுட்டு நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். எல்லா டிசைனும் உங்களால் பண்ண முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட ஃபீட்பேக்ஸை இன்பாக்ஸ் பெண்கள் சாய்ஸ் @gmail.com என்ற முகவரியில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.